நன்றி. சாரி கொஞ்சம் எமோஷனாக ஆகிட்டேன். பிரியன் சாரோட ஒரு 6 வருஷமாக ஒர்க் பண்ணியிருக்கேன். சாரோட பல நாள் கனவு இன்றைக்கி நிஜமாகிருக்கு. என்னை ஒரு இயக்குநராக இன்றைக்கி சினிமாவுக்கு அறிமுகப்படுத்திய ரவிக்குமார் சார், பிரசாத் சார், சங்கையா சாருக்கு முதல் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அது இல்லாமல் இங்கே வந்து இவ்விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும், இங்கே சிப்பாய் சரவணன் சார், சுரேஷ் சார், ராஜன் சார், ஞானவேல் ராஜா சார், எல்லாருக்கும் என்னோடய முதல் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். கார்த்திக் சார், தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் ஆல் தி வே ஃபார் அஸ். அண்ட் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. லைக் யூஸ்வலாக வந்து இந்த வாய்ப்புகள் வந்து அமையிறது வந்து ஒரு கடவுளோட செயலாக தான் இருக்குன்னு நம்புகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு படம் பண்ணிகிட்டு இருக்கும்போதே எனக்கு இந்த வாய்ப்பு கிடச்சிது. சாரோட ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போதே எனக்கு இந்த வாய்ப்பு கிடச்சிது. அதுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி கடன் தெரிவிக்கிற முக்கியமான 2 ஆளுங்க இருக்காங்க இண்டஸ்ட்ரியில். லைக் இன்றைக்கி இந்த படம் எனக்கு கிடச்சி இந்த அளவுக்கு வர்றதுக்கு, அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து சன் டிவி கணேஷ் சார் ப்ரொடியூசர், ப்ளஸ் உதயகுமார் சார் 4 Frames, இவங்களோட ரெஃபரன்ஸ். அவங்க எங்கள் என்ன என்கிட்ட நான் பிரியன் சார் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது சில விஷயங்கள் பார்த்துட்டு அந்த விஷயங்கள் ரவி சார் கிட்ட சொல்லி எனக்கு இந்த படம் வாய்ப்பு எனக்கு கொடுத்தாங்க. ரொம்ப சந்தோஷம். அது இல்லாமல் எனக்கு வந்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் இந்த சினிமாவில் இருக்கிறது என்னோடய அப்பா தந்தை தியாகராஜன் மாஸ்டர். 3000 படங்களுக்கு மேல் ஸ்டண்ட் பண்ணிட்டு இருக்காரு, இன்னும் பண்ணிகிட்டு இருக்காங்க நிறைய படம். ஸோ அது அது வந்து எனக்கு மிகப்பெரிய பெருமையாக சொல்லணும். ஃபஸ்ட்டு இந்த இண்டஸ்ட்ரியில் நான் என்ட்ரி ஆகிறதுக்கு அவரோட பிளெஸிங் எனக்கு ரொம்பவே இருக்கணும். அப்புறம் என்னோடய அம்மா சாந்தி, என்னோட மனைவி ரம்யா, குட்டி அரித்தி, எல்லாம் இவங்களோட சப்போர்ட் இல்லைன்னா இந்தளவுக்கு நான் பண்ணியிருக்க முடியும்னு சொல்ல முடியாது. ஸோ தேங்க்யூ எவ்ரிபடி. கண்டிப்பாக இது வந்து எல்லா தரப்பு மக்களையும் என்டர்டெயின் பண்ணுற ஒரு படமாக இருக்கும். என்னமோ ஏதோ டைட்டில் சஜஸ்ட் பண்ணுற மாதிரி, லைக் என்னமோ ஏதோ விஷயங்கள், நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த படத்தில். முக்கியமான தருணத்தில் வந்து இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா ஸ்டார்ஸ், என்னோடய ஹீரோ ராக் ஸ்டார் கௌதம் கார்த்திக், ரகுல் பிரீத், நிகிஷா பட்டேல், அண்ட் முக்கியமான ஒருத்தர், அவரை பற்றி யாரும் மென்ஷன் பண்ணல, ஐ டோன்ட் நோ வாட் ரீசன், இளைய திலகம் பிரபு சார், அவரை பற்றி சொல்லணும். இந்த தருணத்தில் வந்து நான் அவருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கணும். ஏன்னா அவர் பண்ணிட்டு இந்த கேரக்டர் வந்து இட்ஸ் நாட் ரெகுலர், அவர் பண்ணிட்டுருக்க ஒரு விஷயத்துலேருந்து பிரேக் பண்ண ஒரு கேரக்டராக இருக்கும். டெஃபினட்டாக நீங்கள் படம் பார்த்து யூ ஃபீல் வெரி எக்ஸைட்டட் அபவுட் த ரோல். அவரும் டெய்லி வந்து படம் முடிச்சு அன்னிலேருந்து டெய்லி இன்னைக்கு வரைக்கும் கால் பண்ணிட்டுருக்காரு. படம் அவர் தெரியும், அவர் டபுள் பாசிட்டிவ் பார்த்துருக்காரு. இருந்தாலும் வந்து எப்படி வந்திருக்கு ரவி, எப்படி வந்திருக்கு ரவின்னு சொல்லிட்டு அந்த எனர்ஜி லெவல். ஸோ அது கார்த்திக் சாரும் படம் பார்த்தார், அவரும் ஃபீல் பண்ணார். இட்ஸ் லைக் இட்ஸ் ஆல் பிளெஸ் தான் சொல்லணும். என்னோடய ஃபர்ஸ்ட் படத்தில் இந்த மாதிரிலாம் அமைஞ்ச விஷயத்தும், அதே மாதிரி இசையமைப்பாளர் இமான் சார் இன்னைக்கு டுடே ஹீரோ, அவர் வந்து லைக் அவர் எனக்கு கிடச்சதும் மிகப்பெரிய பிளெஸிங் தான் சொல்லணும். இந்த படத்தில் அமைஞ்ச பாட்டுகள் எதுவுமே வந்து திணிக்கப்பட்ட விஷயமா இல்லை. எல்லாமே வந்து இந்த படம் வந்து ரோம்காம்னு எல்லாருமே ஈஸியாக சொல்லிட்டு போகிற விஷயமா இருக்கலாம். அந்த லவ் ஸ்டோரி, கிரேசி லவ் ஸ்டோரி சொல்லிட்டு ட்ராக் க்ராஸ் பண்ணியிருக்கோம். அதுலேருந்தே கொஞ்சம் ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்கோம். இட்ஸ் நாட் அ ரெகுலர் கைண்ட் ஆஃப் லவ் ஸ்டோரி. ஸ்க்ரீன் பிளே வைஸ் ரொம்ப கிரிப்பிங்கான ஒரு விஷயம். அந்த ஒரு ரீசனால தான் வந்து தெலுங்கில் அந்தளவுக்கு பெரிய சக்ஸஸ் ஆச்சு. ஸோ அது வந்து இந்த தமிழில் வந்து அது என்னோட கிளாஸ்மேட் நெருங்கிய நண்பர், அவர் இந்த படத்தில் என் கூட ஒர்க் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் என்னோட டான்ஸ் கோரியோகிராஃபர் அசோக் ராஜ் மாஸ்டர், அப்புறம் ஷெரீஃப் ராஜாராணி ஃபேம மாஸ்டர், அதுக்கப்புறம் குமார் சார், அப்புறம் ப்ரொடக்ஷன் மேனேஜர் பெஞ்சமின், அப்புறம் கார்த்திக் ரங்கநாத் சார், இந்த ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக, ஒரு கீ சப்போர்ட்டாக இருந்த ஒரு ஒரு பர்சனாலிட்டி அவர். அவர் இல்லைன்னா எனக்கு இந்தளவுக்கு ப்ராஜெக்ட் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கணும்னு நாங்கள் சொல்லியிருக்க முடியாது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் யுவர் வண்டர்ஃபுல் சப்போர்ட் ஃபார் எக்ஸ்ட்ரா. ரியலி பிளஸ்ட் அண்ட் கிஃப்டட் சொல்லணுங்க. இந்த இந்த என்னை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயங்கள்லாம் அமைஞ்சது, அது ஃபர்ஸ்ட் படத்தில் விஷயமா அமையிறது. எல்லாருமே கேட்கலாம் ரீமேக்ஸ்ன்றது வந்து என்னங்க, இப்போ ரீமேக் வந்து ஒரிஜினல் பண்ணுறதோட ரொம்ப கஷ்டம். ஏன்னா எல்லாத்துலேயுமே கம்பாரிஷன்ஸ்ன்ற விஷயம் வரும். எல்லாமே அதோட என்ன பண்ணியிருப்பாங்க, அதில் அதோட பெட்டர் ஆல்ரெடி ஒரு சூப்பர் ஹிட் ஃபிலிமை நீங்கள் திருப்பி ட்ரை பண்ணும்போது நிறைய விஷயங்கள் காஷியஸாக பார்க்க வேண்டிய விஷயங்களாக இருந்தது. ஸோ எல்லாமே வந்து நாங்கள் அற்புதமாக பண்ணியிருந்தோம். கௌதம் கார்த்திக் பற்றி சொல்லி அவன் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஷார்ட்டாக நான் முடிச்சிடுறேன். இன்றைக்கி இருக்கிற ப்ரெசன்ட் ஜென்ரேஷனில் இஸ் லைக் யங்கஸ்ட் ஹீரோ இந்த இண்டஸ்ட்ரி, இஸ் ப்ரிவிலேஜ் டு பி தட். ஸோ ரொமான்டிக் வந்து அது நம்மளுக்கு தெரியும். இன்றைக்கி வந்து ரொமான்டிக்ஸ் ஜென்னி கணேசன் சார் வந்து நடந்து நம்மளுக்கு ஞாபகம் வர்றது நவரச நாயகன் கார்த்திக் சார், அந்த இடத்த வந்து கரெக்டான ரீப்ளேஸ் பண்ண விஷயம் தெரியுமா சொல்லுவேன். பிகாஸ் அவர் வந்து ஒரு 1000 watts எனர்ஜி இருக்குது உள்ள. இது வந்து நான் ஒரு டேரக்டர், நம்ம ஹீரோ சும்மா ப்ரைஸ் பண்ணி பேசணுன்றதுக்காக சொல்லலை. அது சரவணன் சாருக்கும் தெரியும், ஒர்க் பண்ணுற எல்லா டேரக்டர்ஸ் ஐஸ்வர்தன் இருக்கட்டும்,
நீ ஒர்க் பண்ண போற விக்னேஷன் எல்லாருக்குமே தெரியும் லைக் வாட் அ பொட்டன்ஷியல் ஹியாஸ்ன்றது வந்து எப்பவுமே ஒரு ஸ்பாட்ல வந்து ஹீரோக்கு எந்த அளவுக்கு எனர்ஜி லெவல் இருக்குமோ இப்போ அது அந்த விஷயம் நம்ம ஒரு படத்தை லெவலுக்கு கொண்டு போக முடியும் நெக்ஸ்ட் லெவலுக்கு. ஸோ அவசம் கௌதம், யூ ஹாவ் எ வெரி லாங் வே இன் இண்டஸ்ட்ரி அண்ட் ஐ எம் வெரி கிஃப்டட் அண்ட் பிளஸ் டு ஒர்க் வித் யூ இன் மை டெபியூ ஃபிலிம். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் கார்த்திக் சார், இந்த தருணத்தில் மிகப்பெரிய நன்றி சொல்கிறேன். ரீமேக்ஸ்ன்னும் போது கடலுக்கு அப்புறம் வந்து சார் இந்த படம் பார்த்தாரு. ஸோ அந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட் ரொம்ப காஷியஸாக இருக்கணும் ஒரு படம் சூஸ் பண்ணும்போது. சார் பார்த்தவன அதே மாதிரி அவங்க ரெண்டு பேர் என்ஜாய் பண்ண விஷயத்தை நான் கண் கூட பார்த்தேன். அது எனக்கு ரொம்ப திருப்தி அந்த ஒரு விஷயம். ஸோ லைக் அவர் பார்த்துட்டு ஓவர் நைட்டில் அந்த கால் எடுத்தார், அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். லைக் எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சுருந்தா அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. தட் டூ என்ன ஒரு டெபியூட் டைரக்டர் என்னோட குருநாதர் பிரியதர்ஷன் சார், அவருக்கு டைமில் நன்றியை தெரிவிச்சுக்கணும். ஸோ அவரோட ஸ்கூல்லேருந்து வந்த அவருக்கு மேலே வச்சு நம்பிக்கை என் மேலே வச்சு இந்த அளவுக்கு சாரை எங்களுக்கு நம்பிக்கை படம் கொடுத்துருக்காரு. ரவி சாருக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ படம் விரைவில் திரைக்கு வருகிறது. பாடல்கள் எல்லாமே வந்து சிடிஸ் இன்றைக்கி இந்த மார்க்கெட்டில் இருக்கும். எல்லோரும் சிடிஸ் பாருங்கள், ஆன்லைனில் வந்து டவுன்லோட்ஸ் பண்ணி பாருங்கள். பைரசி ஸ்டாப் பண்ணுங்கள் ப்ளீஸ். ஏன்னா வந்து இன்றைக்கி வந்து பாட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கோன்றதை வந்து தெரியும். நீங்கள் இப்போ கொடுக்குற அந்த தேட்டரில் ஒரு 120 ரூபா டிக்கெட் தான் வந்து இன்றைக்கி எத்தனை பேரோட வாழ்க்கை இருக்குது சினிமாவை நம்பி. ஸோ எவ்ரிபடி வில் சப்போர்ட் அண்ட் இந்த படம் கண்டிப்பாக எல்லா தரப்பு மக்களையும் சின்ன வயசுலேருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லா தரப்பையும் திருப்தி கொடுத்துக்கூடிய ஒரு படமாக கண்டிப்பாக இருக்கும்ன்ற நம்புகிறோம். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட். இங்கே வந்து ஒன்ஸ் மோர் இங்கே வந்து எங்களுக்கு இந்தளவுக்கு சப்போர்ட் கொடுத்து இருக்கிற பத்திரிகை நண்பர்களுக்கும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் வானொலி நண்பர்களுக்கும் மற்றும் விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் சீஃப் கெஸ்ட் எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.